Hello everyone, welcome to my channel Joy of Cooking Tamil. Naan ungal Ambika. Innikku namma paaka poradhu oru traditional recipe. Molaga podi idli dosa ki super combination. Indha molaga podi nallana da chutney sambar eduvume illana kuda indha molaga podi mattum irundha podum. Travel pannumbodhu lunch box ku indha molaga podiyoda podi idli senju kudutha supera irukum. Lunch box kaaliya thirumba veettukku varum. இது தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இதை எப்படி செய்கிறது, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நான் 20 மிளகாய் எடுத்திருக்கேன். 10 சாதாரண மிளகாய், குண்டூர் மிளகாய், நீல மிளகாய் அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது 10 காஷ்மீரி மிளகாய். இதை சேர்க்கறதுனால கலர் நல்லா அழகாக இருக்கும். 250 ml கப்பில் 1 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு எடுத்தால் அதே கப்பில் அதே அளவு 1 கப் கடலைப்பருப்பு. உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதில் பாதி அளவு எள்ளு. நான் இங்கே வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் கிட்ட தேவைப்படும். கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் வெல்லம். நல்லா ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாயை போட்டு நல்லா வறுக்கணும். நம்ம மற்ற பொடியெலாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, சாம்பார் பொடினா அதை திரும்ப நம்ம வேக விட போகிறோம், கொதிக்க விட போகிறோம். அதனால் அதை சும்மா வறுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த பொடியை நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம். அதனால் எண்ணெய் ஊற்றி வறுத்தா அது நல்லா வறுபடும். அதனால் பொறுமையாக மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா எடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுக்கு இத்தனை மிளகாய் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாய் எடுத்து தனியாக வச்சுடுங்க. அந்த பாத்திரத்துலேயே உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்தரலாம். நான் 1 கப் எடுத்துருக்கிறதுனால ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுக்க போகிறேன். நீங்கள் அதிக அளவு எடுத்தீங்கன்னா ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. மிளகாயை வறுக்கும் போது மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்கன்னா மீடியமில் வச்சு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா சிம்மில் வச்சுடுங்க. எல்லா பருப்பும் ஒரே மாதிரி செவக்கணும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பருப்பெல்லாம் கொஞ்சம் கருப்பாயிட்டால் கூட வாசமும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் பருப்பை செவக்க வறுக்கும் போது பார்த்து பக்கத்துலேயே இருங்க. உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் எடுத்ததுக்கப்புறமா அதில் எள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க. எள்ளு சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும், படப்படன்னு பாப்கார்ன் மாதிரி பொரியும். அதனால் நீங்கள் மற்ற பருப்போடு இதை சேர்த்து வறுக்காதீங்க, இதை தனியாகவே வறுத்துக்கோங்க. எள்ளு பொரியும் போது நல்ல வாசம் வரும். எள்ளை வறுத்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதே சூட்டில் பெருங்காயத்தை போட்டு அப்படியே லேசாக வறுத்துட்டிங்கன்னா பெருங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போயிடும். பெருங்காயத்தையும் பச்சையாக சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் போட்டு பொரிச்சு இல்லைன்னா நல்லா வறுத்துட்டு தான் சாப்பிடணும். இப்போ நமக்கு தேவையான பருப்பு, மிளகாய், எள்ளு எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் நல்லா ஆற விடணும். ஆறினதுக்கப்புறம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் மொதல் மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதை மட்டும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 பொருட்களும் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ தான் நம்ம இதில் எள்ளை சேர்க்கணும். எள்ளை சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றி நம்ம எடுத்துடலாம். இப்போ எள் போட்டு 1 நிமிஷம் கிட்ட அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் கடைசியாக வெல்லம் போட போகிறோம். வெல்லம் போட்டால் உருகிடும், இளகிடும் அப்படின்ற பயம் வேண்டாம். உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சுன்னா வேணால் 1 ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க. அதற்கு தேவையான உப்பையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் 1 30 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கு மேலே வேண்டாம். கண்டிப்பாக வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? அது சேர்க்கறதுனால டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டும், அதை அசிடிட்டியை கட் பண்ணும். அவ்வளவுதான், நல்ல டேஸ்டியான காரசாரமான மிளகாய் பொடி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.